அனைவருக்கும் வணக்கம். எமிஸில் எஸ்எம்சி சோசியல் ஆடிட் ஃபார்ம் வந்து எப்படி வந்து வலைதளத்தில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. க்ரோம் ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலை வரும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் லாகின்ல இருக்கனால டேரெக்டாக எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியோட யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசர் மேலே பார்த்திங்கன்னா மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோடில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் பள்ளியோட டேஷ்போர்டு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஐக்கானில் சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கூல்ஸுங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி எஸ்டிபி அப்லோட் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஏரோ மார்க் காட்டும், அந்த ஏரோ மார்க்கை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுடைய டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு மாறிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்சியோடைய பள்ளி மேலாண்மை திட்டத்தோட நீங்கள் சோசியல் ஆடிட் ஃபார்மை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் சரியான ஃபைலில் தான் நம்ம பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வியூ பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுடைய சோசியல் ஆடிட் ஃபார்ம் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.